அனைவருக்கும் வணக்கம். நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இது வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான பதிவு. ஏன்னா என் வாழ்க்கையில் முதல் முறையாக நான் வந்து ஒரு சித்தர்ன்றது வணங்குறது வந்து யோகிராம் சுரத்குமார் அவர்களை தான் எனக்கு வந்து கனெக்ட் ஆனது. அதுக்காக நான் வந்து ஒரு வருஷம் பொறுத்து போகிறேன். அதை அவரே வரவிக்கிறாரு. அதை பல முறை என் வீடியோவில் போட்டிருக்கேன். ஏன் எப்படி அவர் என்னை வரவிச்சார்னு சொல்லிட்டு அவருடைய ஆசிரமத்துக்கு நான் போகிறேன். இந்த வருகின்ற பிப்ரவரி 20ஆம் தேதி வந்து அவருடைய நினைவு நாள். டிசம்பர் 1 வந்து அவர் பிறந்த நாள். அது அந்த மாதிரி அந்த இந்த பிப்ரவரி 20ஆம் தேதி என்பதை வருவதை முன்கூட்டியே எனக்கு தெரிவித்து, நீ நாளைக்கு வந்துடு, டக்குன்னு கிளம்பி நாளைக்கு வந்துடு, நாளைக்கு என்னுடைய இது நாள், நீ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் எனக்கு இது முடிஞ்சுதானா வரேன்னு சொல்லிக்கிற, ஆனால் நாளைக்கு அந்த நாள் வருது, கவனிக்காத விட்டுறாத அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணார். அது நான் ஆல்ரெடி பல முறை என்னுடைய வீடியோக்களும் என்னுடைய பிளாகில் அதெல்லாம் விஷயம் இருக்குது. யோகிராம் சுரத்குமார் தான் அநேகமாக எனக்கு ஒரு மோகனப்பிரியா என்ற வியூவர் மூலமாக கனகம்பட்டி ஐயாவை பற்றி, உன் வாழ்க்கைக்கு கனகம்பட்டி ஐயா தான் இருக்குது, ஏன்னா அவர் பேர் வந்து பழனிச்சாமின்னு இருக்குது. அந்த பழனி கோவிலுக்கும் உனக்கும் ஏதோ தொடர்பு இருக்கின்றது, அந்த பழனி என்கின்ற பெயருக்கும் உனக்கும் தொடர்பு இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு யோகிராம் சுரத்குமார் அவர்கள் எனக்கு, நீ ஒரு வியூவர் மூலமாகவே எனக்கு சொல்லி அவரை பற்றி பேச வைக்கிற நாள்லேருந்து நிறைய விஷயங்கள் எனக்கு, விதவிதமான விஷயங்கள்லாம் எனக்கு வாழ்க்கையில் நடக்குது. ஆனால் அது எல்லாமே நான் கேட்டு எனக்கு சந்தோஷத்தை தரும் விஷயங்கள் கிடையாது. ஆனால் அது எல்லாம் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய, பிரபஞ்ச ரீதியாக நான் அந்த விஷயங்கள் எல்லாம் நான் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயங்களாக அந்த கனகம்பட்டி பழனிசாமி ஐயாவோடு அந்த பிரபஞ்ச ரீதியாக எனக்கு தெரிந்த சூட்சமமான விஷயங்கள் இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னா, இப்போ நான் இந்த வீடியோவில் 2-3 இவர் பண்ண அற்புதங்கள், இதே மாதிரி யோகிராம் சுரத்குமார் ஐயா அவர்களும் வந்து வடக்கிருந்து வந்தவர். அவர் கொஞ்சம் புத்தர் மாதிரி, ஒரு பறவை வந்து அவரால் வந்து தெரியாமல் அவர் கைப்பட்டு அந்த பறவை போயிடும், அந்த ஆழ்மனசு வலி அவர் கல்யாணம் ஆகி குழந்தைலாம் பிறந்த பின்னாடி கூட அந்த ஒரு பயங்கரமான ஒரு இறக்க குணம் என்ன பண்ணிச்சுன்னா, ஆன்மீக வழியை தேடும்போது அவருக்கு இதுக்கு வந்துட்டார், அவர் வந்து திருவண்ணாமலைக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு ரிலேட்டடாக ஒரு விஷயம் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கனகம்பட்டி ஐயா வந்து என்னென்ன அற்புதங்கள் பண்ணியிருக்காருன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு 2 விஷயமும் நான் இதில் சொல்கிறேன். ஒரு வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சித்திரங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த ரோகிராம் சுரத்குமார் அவர்கள் வடக்கிருந்து வந்து கூட ஒரு வாய்ப்பேசாத ஒரு இவரும் கனகம்பட்டி ஐயாவும் வாய்ப்பேசாதவங்களை பேச வச்சது முக்கியமாக எல்லாரும் அதை பற்றி பேசுவாங்க. அதே மாதிரி யோகிராம் சுரத்குமார் அவர்களும் ஒரு வாய் பேசாத குழந்தை வந்ததோடு, அவர் வடக்கிருந்து வந்தவர், குல தெய்வத்தை பற்றியெல்லாம் ரொம்ப வடக்கிருந்து வரவங்க அதை பற்றி அவ்வளோ பேச மாட்டாங்க, தெரியாது. ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த குழந்தைக்கு பேர் வந்து நீங்கள் முதல்ல உங்கள் குல தெய்வத்தினுடைய பேரை சொல்லி கூப்பிடுங்க தொடர்ந்து, அதுக்கப்புறம் அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கும். அதாவது நிறையவே ஆயிடுச்சு அந்த குழந்தைக்கு, ஒரு 4 வயசு 3 வயசுன்னு ஆயிடுச்சு, ஆனால் பேசாமல் இருந்துச்சு. லைட்டாக ஒரு மாதிரி இது மாதிரி தடுமாறி தட்டு தடுமாறி கொஞ்சம் கொஞ்சம் தான். ஆனால் இவர் இந்த மாதிரி சொன்ன பின்னாடி அவங்க போயிட்டு ஒரு வாரம் அந்த மாதிரி வந்து அந்த எந்த குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அப்போ சுத்தமாக அது வந்து நல்லாவே பேச்சு வந்து இவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து தேவகியமாக அவங்களுடைய வீடியோவில் டெய்லி போஸ்ட் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு அது தெரிய வந்தது. ஆனால் இவர் என்னை வரவிச்சு நான் ஆசிரமத்துக்கு போனேன். இப்போ கூட அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்த பின்னாடி தான் உலகமே இந்த 2 வருஷம் கொரோனா வந்தது. அந்த கொரோனா விஷயம் வந்து என் வாழ்க்கையை ரொம்ப பாதிச்சுது. அப்போ நான் இப்போ கூட அவரை பார்த்து கேள்வி கேட்குறேன், அவர் சூட்சுமமாக எனக்கு பதில் சொல்கிறாரு. ஏன் வந்து நான் வந்து ஒரு ட்ரையல் பண்ணும்போது அந்த கொரோனா 2 வருஷம் வந்தது அப்படின்னு இவர்கிட்ட கேட்கும்போது இவர் எனக்கு ஒரு பதில் கொடுக்குறாரு சூட்சுமமாக, உனக்கு எது நல்லதோ அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு திரும்ப 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 சொல்கிறார். அதுவும் 10 நாளாக சொல்கிறார் எனக்கு, அதை உனக்கு எது நல்லதோ அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீ கேட்டுருக்கலாம் எதனா ஒன்று விஷயம் வேணும், இதுதான் எனக்கு பிடிக்குதுன்னு நீ கேட்கலாம், எனக்கு வந்து மாம்பழம் தான் பிடிக்குதுன்னு நீ கேட்கலாம், ஆனால் எனக்கு தெரியும் உனக்கு கொய்யாதான் நல்லதுன்னு சொல்லிட்டு, அதனால் உனக்கு எது நல்லதோ அதை தான் நீ சாப்பிட்ற மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் அவர் சொல்லிட்டுருக்காரு. இப்போ வந்து நமக்கு இதனுடைய நூதனமான விஷயம், அந்த செவ்வாய்க்கிழமை இந்த புதன்கிழமையில் உங்களுக்கு வாழ்க்கையை மாறிடும்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு ரீசன் என்னென்னா, நான் எப்பவுமே சொல்வேன், இந்த முருகரையும் இந்த திருப்பதி பெருமாளையும் பெருமாள் விஷ்ணு ரூபத்தை ஒன்றாக சேர்ந்து காட்சி கொடுத்தாலோ சேர்ந்து வணங்கினாலோ அற்புதங்கள் நடக்கும், பழனி கோயிலை வந்து திருப்பதி பெருமாள் இது மாதிரி பார்க்கணுன்றதெல்லாம் கனகம்பட்டி ஐயா உணர்த்தினார்னு
சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமையும் இரண்டு தெய்வங்கள் இணைகின்ற மாதிரி இருக்குது, புதன்கிழமையும் இரண்டு தெய்வங்கள் இணைகிற மாதிரி இருக்குது. அது என்னன்னா, புதன்கிழமை 21ஆம் தேதி அன்னைக்கு அவருக்கு மெயின் குரு பூஜை. யாருக்கு? கணக்கம்பட்டி ஐயாவுக்கு மெயின் குரு பூஜை 21ஆம் தேதி. அதாவது வருஷத்தில் ஒரு முறை தான் வரும், மாதம் மாதம் வர்றது வேறு. புனர்பூச நட்சத்திரம் உங்களுக்கு இதில் மாசி மாதத்தில் வரணும். மாசி மாதத்தில் வர்ற புனர்பூச நட்சத்திரம் தான் வந்து இவருக்கான குரு பூஜை நாள். அதில் இல்லைன்னா தை மாதத்தில் வர்றதா இருக்கும். சில சமயத்து அந்த வளர்பிறை தேய்பிறை கணக்கு பார்க்கும்போது உனக்கு அது தாண்டி போகும், தை மாதத்துலேருந்து மாசிக்கு போகும் அப்படியும் இருக்கலாம். அந்த மாதிரி புனர்பூச நட்சத்திரம் அதே சமயத்தில் புதன்கிழமை பிரதோஷம் வேறு, சரிங்களா? பிரதோஷம் வர்றது இருந்தாலே உங்களுக்கு கடவுளி சித்தர்ன்னு சொல்லுவேன் நான் எப்போவுமே. சித்தர்ன்னு பார்த்தா இல்லைனா சிவன், அந்த மாதிரி சித்தராக பார்த்தா கடவுளி சித்தர், சிவன் பார்த்தா உங்களுக்கு அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த பிரதோஷம்ன்றதில் இவர் வந்து முருகன் ரூபம், சிவனும் முருகரும் சேர்கிற மாதிரி வருதா புதன்கிழமை. செவ்வாய்க்கிழமை வந்து இவர் யோகிராம் சுரத்குமார் அவர்களோட இது நாள், நினைவு நாள். அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம், அன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம்னாலே உங்களுக்கு வந்து சிவன். அதே சமயத்தில் அன்றைக்கி ஏகாதசி இருக்குது, அதுவும் வளர்பிறை ஏகாதசி. விஷ்ணுவும் சம்மந்தப்பட்டுருது. செவ்வாய்க்கிழமை என்ன ஆயிடுதுன்னா, உண்மையில் சொல்லப்போனால் செவ்வாய்க்கிழமை மூணு பேருமே கனெக்ட் ஆகிறாங்க. எப்படின்னா, திருவாதிரை நட்சத்திரம் வந்து ஒரு மத்தியானம் தான் இருக்குது, ஒரு மத்தியானம் வரைக்கும் தான் இருக்குது. மாலை ஒரு மூணேகால் வரைக்கும் தான் உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது. அப்போது புனர்பூசம் செவ்வாய்க்கிழமை மூணேகால் மணியிலிருந்தே தொடங்கிடுது. கடகம்பட்டி ஐயாவுக்குரிய குரு பூஜை நாள் வந்து 20ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்தே தொடங்கிடுது. உங்களுக்கு மூணேகால்லேருந்தே தொடங்கிடுது புனர்பூசம். அன்றைக்கே வந்து உங்களுக்கு இவர் யோகிராம் சுரத்குமார் அவர்களினுடைய அந்த ஒரு நினைவு நாளாக இருக்கின்றது. அன்றைக்கே வந்து வளர்பிறை ஏகாதசியும் இருக்குது. அப்போது விஷ்ணுவும் அந்த பெருமாளும் அதில் இருக்கின்றார், அதில் கணக்கம்பட்டி பழனிசாமியும் இருக்கின்றார், அதே சமயத்தில் விஷ்ணு ரூப கடவுளும் இருக்கின்றது. யோகிராம் சுரத்குமார் மூன்று பேருமே வந்துடுறாங்க செவ்வாய்க்கிழமை. புதன்கிழமை தான் உங்களுக்கு கணக்கம்பட்டி பழனிசாமி ஐயா அவர்களும் சிவனும், சிவன் ரூபமான உங்களுக்கு வந்து அந்த ஒரு சித்தர்ன்னு பார்த்தா கடவுளி சித்தர் ஜாயின் ஆகிற மாதிரி இருக்குது இந்த ரெண்டு நாள். அப்போ இந்த ரெண்டு நாளில் நம்ம என்ன பண்ணலான்னா, யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார்ன்றதை வந்து உங்களுக்கு 108 முறை, ஆனால் யோகிராம் சுரத்குமார் எழுதுனா மட்டும் ஒரு முறை எழுதக்கூடாது, ஒரு செட்டு. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா மூணு முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஜெயகுரு ராயா அந்த மாதிரி 108 முறை எழுதுங்க. அப்படி இல்லைன்னா 108 முறை அந்த ஜபமணி வச்சு சொல்லிடுங்க. அவருக்கு ஏதாவது அன்றைக்கி ஏகாதசியும் இருக்கிறதுனால நிறைய பேர் ஒருவேளை ஃபாஸ்டிங் இருக்கலாம், ஏதாவது ஒரு நிவேதனை செஞ்சு வைக்கலாம். அப்போ அதை யோகிராம் சுரத்குமார் ஐயாவுக்கும் கொடுக்குற மாதிரி நினச்சிங்க. அன்றைக்கி நீங்கள் யாருக்காவது தானம் எதனா பண்ணுறதா இருந்தால், உணவு தானமாக எதனா பண்ணுறதா இருந்தாலும், அன்றைக்கி ஏதாவது கொஞ்சம் உங்களால் முடிஞ்சது பண்ணுறதுனாலும் பண்ணிவிடுங்க. அப்போது எப்பவுமே ஒரு தானம் இருக்கணும், ஒரு ஸ்லோகம் மாதிரி ஒன்று இருக்கணும். இது ஏகாதசி மாதிரி விஷயங்களில் ஃபாஸ்டிங் இருக்கிறது வந்து ரொம்ப இருக்கிறதுலே ஃபாஸ்டிங் இருக்க வேண்டிய முக்கியமான நாள் ஏகாதசி தான். மற்றது எதுக்குமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதை நான் அப்பப்போ இன்சிஸ்ட் பண்ணுறேன். இது படி குழந்த பிறகுறவங்க மட்டும்தான் இந்த சஷ்டி அப்போது விரதம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லலாம். இப்போ வந்து புதன்கிழமையில் வந்து நம்ம எப்பவுமே இவர் என்ன பண்ணுவோன்னா, மாதம் மாதம் பண்ணும்போது இவருக்கு 6 பேருக்கு ஸ்லைஸோ மேங்கோ ஜூஸ் வாங்கி கொடுக்குது, இந்த மாதிரி பண்ணிவிடுவோம். ஆனால் இது வந்து இவருக்கு வந்து மெயின் குரு பூஜையாக இருக்குதுன்றதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி நம்ம அகஸ்தியரும் கும்பிட்டுட்ருக்குறோம், அதனால் நீங்கள் ஒரு கலசம் வச்சு அதில் தண்ணி ஊற்ற வேணாம். இப்போ அகஸ்தியர்னா அதில் தண்ணி ஊற்ற சொல்லுவேன் நான். இப்போ நான் கலசம் வச்சு ஒரு சொம்பு மாதிரி வச்சு அந்த சொம்பு ஃபுல்லாக அரிசி போட்டு அந்த அரிசியில் ஒரு 6 ரூபாய் போட்டு அந்த சொம்புக்கு ஒரு பச்சைக்கலர் துணி கட்டி அதுக்கு மேலே ஒரு தேங்காய் வச்சு அந்த தேங்காய் மேலே கொஞ்சம் இன்னொரு பச்சைக்கலர் துணியில் ஒரு தலப்பா மாதிரி கட்டி அதுக்கு பூ வச்சு அதை கணக்கம்பட்டி ஐயாவாக நினச்சி நீங்கள் என்ன பண்ணலான்னா, 369 முறை ஓம் பழனிசாமி போற்றி. இதுக்கு 1/2 ஹவர் தான் ஆகும். இந்த ஓம் பழனிசாமி போட்டுறது, ஓம் முருகா போற்றிக்கெல்லாம் 1/2 ஹவர் தான் ஆகுது. அதை நீங்கள் எழுதுறது, அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சால் நிவேதனம் வைக்கிறது, இல்லைன்னா நீங்கள் 6 பேருக்கு ஜூஸ் பாட்டில் வாங்கி கொடுக்குறது, இதை வரைக்கும் நீங்கள் பண்ணுறது. உங்களுக்கு இந்த ரெண்டு நாளுமே இதை கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்கள நீங்கள் வந்து இப்போ கூட இது பீஷ்மாஷ்டமின்னு சொல்லிட்டு நான் என்ன இது ரதசப்தமின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், அவர் எழுதின பீஷ்மர் இது பண்ண அந்த விஷ்ணு சகஸ்ர நாமம் போயிட்டு சான்ஸ்கிருத்லேயே படிச்சுட்டேன். இதனால் தமிழாக்க இருந்து தானே அதை பண்ணுவேன், சான்ஸ்கிருத்லேயே நான் வந்து அதை வந்து படிச்சுட்டேன். ஏன்னா அந்த சான்ஸ்கிருத் கூட இருந்திருக்கலாம், ஒரு நாள் அதெல்லாம் சொன்னால் தான் அந்த மொழி அவங்களுக்கு புரியுமா, அதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, அதனால் சான்ஸ்கிருத்லேயே படிச்சுட்டேன் அதை நான். அதுக்கப்புறம் இன்றைக்கி கிருத்திகைன்றதுனால ஒரு நிவேதனம் பண்ணி அவங்களுக்கும் வச்சு முருகருக்கும் வச்சு அதுக்கும் வந்து முருகருக்கான இது கோயிலில் போய் படிச்சுடுவேன். இப்போ நான் கோயிலில் போய் கந்த சஷ்டி கவசம் படிச்சுடுவேன். இப்போ அதை ரெண்டுத்தையுமே கவர் பண்ணிட்டேன். இப்போ நேற்று வந்து இவரையும்
அவரையும் சேர்த்து கும்பிட சொன்னேன். ராகவேந்திரர் அவரையும் வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால நேற்று சஷ்டியாக இருக்கிறதுனால அவரையும் கும்பிடுங்கன்னு. உங்களுக்கு வந்து 18 முறை 18 முறை ஸ்லோகம் சொல்லிட்டுங்கன்ட்டு. ஆனால் நான் வந்து பெருசாக பண்ணுறேன் லாங்காக, ஏன்னா 369 முறை அவர் எழுதுகிறேன். ஈவினிங் இருட்டியே போகுது, அவ்வளோ நேரம் எழுதி முடிக்கிறதுக்குள்ள. அப்புறம் அங்கே போய் ஒரு தேங்காய் ஒன்று உடச்சிட்டு வச்சுட்டு வரேன் ராகவேந்திரர்கிட்ட. அப்புறம் மறுபடியும் முருகர் கோயிலில் போய் அங்கே போய் அர்ச்சனை பண்ணிட்டு அங்கே கதை சஷ்டி படிக்கிறேன். அந்த மாதிரிலாம் உங்களை பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. அதனால தான் ரெண்டு பேரையும் சேர்த்து கும்பிட்டாகணுன்றதுக்கு ரெண்டு பேரையும் 18 முறை 18 முறை சொல்லிட்டு ரெண்டு பேரையும் ஃபோட்டோவையோ எதனா ஒன்றா வச்சு பண்ணுற மாதிரி பண்ணி முடிச்சுடுங்க, ரெண்டு பேரும் சேர்த்து வணங்கினுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொன்னது. இப்போ இது ஒரு வழிபாடு விஷயத்தை பற்றி இதை நான் சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒரு இவருடைய அற்புதங்கள் எதனா ஒரு 2-3 விஷயம் சொல்லணுன்றதுக்கு இவரை பற்றி சொல்லிடுறேன். கனகம்பட்டி ஐயாவை பற்றி, சாமிகளை தரிசிக்கிறதுக்கு வந்து எல்லா ஊர்லேருந்துமே நிறைய சாரசாரியாக வந்துனே இருப்பாங்க. அப்போ வந்து சாமிகள் வந்து வந்திருக்கிறவங்கள யாராவது ஒருத்தரை நம்மக்கிட்ட தாங்கிட்ட வர சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்கிறவங்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சாப்பாடு வாங்கிவான்னு சொல்லுவார். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அந்த நபர் என்ன பண்ணுறாரு, உடனே போயிட்டு ஏதாவது ஒரு உணவகம் பக்கத்தில் என்ன இருக்குதோ அங்கே போயிட்டு அதை வாங்கி தரது ஒரு வழக்கமாக இருக்குது. அவர் சொன்ன மாதிரி போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க, அவர் கதை அப்படி தான் தெரியும். அப்படி உணவு வாங்கி போகிற அன்பர்களை அவர் என்ன பண்ணுவார், சாமிகள் வந்து ஏதாவது அனுப்பி வச்சாரான்னு சொல்லிட்டு சாதாரணமாக கேட்பாங்க. ஏன்னா சாமிகள் வந்து எங்கே வியாபாரம் நடக்கவில்லை என்பதை தெரிஞ்சுதான் அந்த சித்தாடல்களை வந்து அந்த மாதிரி சூட்சும விஷயங்களை வந்து புரிஞ்ச ஒரு உணவகம் அதை சுற்றி சாப்பாடு பண்ணுறவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அவர் இருந்த அந்த வாழ்ந்த காலத்தில் அவரை சுற்றி இந்த சாப்பாடு பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும், இவர் நமக்காகவே இதை பண்ண இந்த மாதிரி சொல்கிறாரு, நம்ம கடை நல்லா ஓடணுன்னே கூட அமைச்சிருப்பார் இவர் அப்படின்னு அவங்களுக்குள்ள புரியும். அது அந்த உணவையே சில சமயம் வந்து இவங்க சரியாக இந்த கடை ஓடலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போயிட்டு பர்டிகுலராக அதுதான் எனக்கு வாங்கிட்டு வரணும், நீங்கள் போய் அந்த பூரி வாங்கிட்டு வந்துருங்க, நீங்கள் போய் அங்கே வடை வாங்கி வந்துருங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சிருவார் வரவங்கள. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிட்டு வந்தோடனே அவங்களுடைய வியாபாரம் செழிக்கும்ன்றதும் இருக்கும். அதுலேயே நிறைய சூட்சும விஷயங்களும் வரவங்களுக்கு அதில் நல்லது நடக்கிற மாதிரி விஷயத்தையும் பண்ணிடுவார் அவர். அந்த உணவையே சில சமயம் சாமிகளையும் சாப்பிட்ருவாருன்னு வச்சுக்கோங்களேன். சாமிகளுக்கு தம்மை சந்திக்க வருகின்ற சிலரை மட்டும் கூப்பிட்டு தனக்கு உணவு வாங்கி வர சொல்கிறதோடு இல்லாமல் சிலர் வரும்போதே சில சமயத்தில் உணவு வாங்கிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுறது, இப்போ வரும்போது வராமல் இருக்கிறவங்கள தான் எந்த கடை சரியாக ஓடலையோ அந்த உணவு போய் வாங்கினுவான்னு சொல்ல முடியும். சில சமயம் அவங்களே உணவு வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. அத்த என்ன பண்ணுவார்னா, வந்திருப்பவர் வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிடுவார். அப்படி பண்ணிட்டு கூட மறுபடியும் போயிட்டு நான் சொல்கிறது நீங்கள் வாங்கிட்டு வந்துருங்க அப்படி சொல்லுவார். அப்படி தான் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் ராத்திரி எங்கிருந்தோ ஒரு பெரிய கூட்டம் வந்து சாமியை தேடி வர்றாங்க. காட்டுக்குள்ளே வராங்க, குழந்தைகள் பெரியவர்கள்னு சொல்லிட்டு பல இது பெரிய இது மாதிரி இருக்கும் அப்போல்லாம் மரம் செடிங்களோட. அதில் சாமிகள் வந்தவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அது ஒரு நடு ராத்திரியாக இருந்தது, எல்லா உணவுக்கும் இத்தனை நாள்னா பகலில் திறந்துருந்ததுனா இந்த கடையில் போய் வாங்கிடுவான் மாதிரி, ஏன்னா அந்த கடை சரியாக ஓடலன்னு தெரிஞ்சுதானா அந்த கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுவான்னு. ஆனால் இந்த முறை வந்து நடுராத்திரி கடை மூட்டுக்குது. அந்த சமயத்தில் சாமிகளை தரிசிக்க வந்த அன்பர்கிட்ட இந்த 60 பேருக்கு சாப்பாட்டு வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்றாரு. அந்த அன்பர்னா, சாமி கையில் பணம் வேற இல்லையன்றாரு. நீ இப்போ போ சாமி, உனக்குன்னு ஒருத்தன் திறந்துருப்பான், அங்கே ஒருத்தன் வந்து கொடுப்பான், போயா நீ அப்படின்றாரு. அன்பரும் என்ன பண்ணுறாருனா, சாமிகளில் அருள்வாக்க கேட்டு அவர் சொன்னது கேட்டு கனகம்பட்டியினுடைய பிரதான சாலைக்கு வராரு. அப்போ அங்கே வந்து ஒரே ஒரு ஹோட்டல் மட்டும் திறந்துருக்குது. நல்ல வேலை, இவர் பார்க்க தேவையில்லை, இவர் குண்டலினி சக்தி பண்ணுறாரா அதெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் அது ஒரு தீர்க்கமான சில ஏதோ ஒரு வகையில் சின்ன வயசில் கஷ்டப்பட்டோ இவர் அந்த பயணி காட்டில் வீசப்பட்டார்னு சொல்லும்போது அந்த சமயத்தில் ஒரு யோக நிலை வந்திருக்கலாம், இல்லை அந்த சமயத்தில் இவர் போகர் மாதிரி சித்திர இவர் உடம்புக்குள்ளே கூடுவிட்டு கூடு வந்திருக்கலாம். அப்படி தான் இவர்களுக்கு அந்த சக்தி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேலை இன்னும் இந்த கடையை சாத்தாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லினேன். அந்த அன்பர் வந்து உணவகத்துக்குள்ளே போயிட்டு ஹோட்டலில் சாட்டி தான் வைத்தோம். சிறிது நேரத்துக்கு முன்னாடி தான் சாமி, இதில் போயிருங்க, இதில் வேற ஹோட்டல் என்ன நாங்கள் சாத்திட்டோம், இப்போ தான் சாமி வந்து போனாருன்றாங்களா அவங்க. அங்கே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அங்கே இருக்கிற இடத்துல இப்போ தான் சாமி பேசுகிறாரு. ஒருத்தன் திறந்துருப்பான், எவனானா திறந்துருப்பான் போன்னு சொல்கிறாரு. இப்போ அந்த இடத்துல இப்போ இவங்களுக்கு சக்தி இருக்கிறதுனால தானே ஒரே சமயத்தில் ரெண்டு இடத்துல இவங்க தோணியிருக்காங்க. அந்த கடைக்கு போனவொடனே அவர் என்ன சொல்கிறாங்க, இது சாத்த தான் சாத்தணும், ஆனால் சாமி இங்கே வந்து போனார், இப்போது வந்து ஹோட்டலில் தெரிஞ்சு போய் ஒரு 60 பேருக்கு பரோட்டா வாங்கிறதுக்கு ஆள் வருவாங்கன்னு சொல்லிட்டு போனார். அவங்க இப்போ 2 நிமிஷம் கூட ஆகல, அவங்க அங்கே தான் தர் அவர், ஆனால் வந்துட்டு போய் சொல்லிட்டு போனார்னு இங்கே சொல்கிறாங்க கடையில். அந்த மாதிரி பரோட்டா வாங்க ஆள் வரும், இன்னொரு ஆள் வந்து பணம் தருவான் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாமி நேர்லேயே வந்து சொல்லிட்டு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அன்பர் ஆச்சரியமாக நினைத்திருந்த போது பரோட்டாவிற்கான பணத்தை எடுத்துக்கப்பா என்று
பச்சை வேட்டி அணிந்த ஒரு நபர் வந்து பணம் கட்டினார். காசு வேற கையில் இல்லையே, நான் அந்த இவருக்கு கணங்கம்பட்டி ஐயாக்கிட்டே சொல்லிடுறாரு, அவர் என்கிட்ட வேற காசு இல்லையா சாமின்னு வேற சொல்லிடுறாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒருவர் பணம் கொடுப்பாருன்னு கடையில் போய் சொல்லிடுறாரு இவர். அந்த பணத்தை வந்து என்ன பண்ணுறாருன்னா, பச்சை வேட்டி அணிந்த ஒரு நபர் வந்து அந்த பணத்தையும் வந்து கொடுக்க வச்சிடறாரு. பச்சை வேட்டி அணிந்த ஒரு நபர் வந்து பணத்தையும் கட்டி விடுகின்றார். இப்போ அந்த அன்பரை பார்த்து சிரிச்சுட்டு கணங்கன்பட்டி தோட்டத்தை நோக்கி நடக்கிறாரு. இதனை நேரில் கண்ட அன்பருக்கு நன்றாக புரிந்தது. சொல்வதும் அவரே, கொடுப்பதும் அவரே, வாங்கி செல்வது மட்டும்தான் நாம். சித்தர்களினுடைய அருள் ஒன்றிருந்தால் போதும், இந்த உலக வெற்றியெல்லாம் நம் ரொம்ப ரொம்ப சாதாரணம் என்பதை புரிந்து கொள்ளலாம். இது ஒன்று போதும்ன்ற, நான் இந்த ஒரு விஷயம் போதும், நான் வந்து இன்னும் ரெண்டு கதை மூணு கதை இப்போ சொல்ல தேவையில்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அதனால் நம்ம வந்து இப்போ வேறு யோகிராம் சுரத்குமார் அவர்கள் விஷயத்தை பற்றி ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயத்தை சொல்லிவிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுளாக இருக்கின்றார்கள். இந்த 20ஆம் தேதியும் 21ஆம் தேதியும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் நான் சொன்னதை செஞ்சிட்டிங்களான்னா உங்கள் வாழ்க்கையே ஒருவேளை மாறிப்போகலாம். என் வாழ்க்கையும் கொடுதாங்க, என் வாழ்க்கையும் கூட தான் மாறிப்போகலாம். நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அதே இடத்துல நானும் நிற்கிறேன். நான் இன்னும் வந்து கடவுள் வேணுன்ட்டே என்னை இழுத்து பிடிச்சி வச்சுட்ருக்கார். அது ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னை பிடிச்சி எனக்கு வலி கொடுக்க 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 தான் நான் கடவுளை தேடுவேன்றதுக்காக என்னை கடவுள் அந்த மாதிரி பண்ணியிருக்கார். அதனால் யோகிராம் சுரத்குமார் ஐயாவை பற்றியும் கொஞ்சம் சில விஷயங்களை சொல்கிறேன். அதையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு நாளுக்காக நான் அவங்க ரெண்டு பேரையும் நீங்கள் நினைக்க வேண்டியதுக்கான விஷயத்தையும், எப்படி இரண்டு நாள் இரண்டு பேர் இரண்டு கடவுள்கள் மூன்று கடவுள்கள் ஒரே நாளில் தொடர்புடையதாக இருக்கிறது என்ற விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டும் நீங்கள் அதை பண்ணுங்கன்ற. இப்போ இன்னொரு விஷயம், நான் யோகிராம் சுரத்குமார் ஐயாவை பற்றி மட்டும் சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அது என்னன்னா, இந்த யோகிராம் சுரத்குமார் வந்து 20ஆம் தேதி இது இல்லைங்களா, இவருக்கு வந்து தந்தை என்பவர் குருவுக்கு சமமானவர், குரு என்பவர் தந்தைக்கு நிகரானவர். நமக்கு ஞானத்தை வழங்குறவங்கெல்லாம் குருவுக்கு சமமாக தான் நம்ம வணங்கணும். விந்தையை கொடுப்பவர் தந்தை என்றே சொல்கின்றது சாஸ்திரம். பகவான் யோகிராம் சுரத்குமார் வந்து மூன்று தந்தைகள் என்று தன்னுடைய குருமார்களை எப்பவுமே சொல்லுவார். சுவாமி அரவிந்தர் ஒன்று, பகவான் ரமண மகரிஷி ஒன்று, பப்பா ராம்தாஸ் சுவாமிகள் என்று மூன்று பேரையுமே யோகிராம் சுரத்குமார் அவருடைய வாழ்க்கையில் அவர் வழிகாட்டினவங்க. இவர் மகான் என அறிந்து உணர்ந்து அதன்படி பகவான் யோகிராம் சுரத்குமாரை வழி நடத்துவாங்க. திருவண்ணாமலையில் பகவான் யோகிராம் சுரத்குமார் ஆசிரமத்தில் அந்த மிக விஸ்தாரமான மண்டபத்தில் சுவாமி அரவிந்தர், பகவான் ரமண மகரிஷி, பப்பா ராம்தாஸ் சுவாமிகள் ஆகியனுடைய படங்கள்லாம் இன்றைக்கும் இருக்கும். அதை நீங்கள் போய் பார்க்கலாம். 1952 ராம் சுரத்குமார் குன்வர், ராம் சுரத் குன்வர் கொஞ்சம் கொஞ்சமாக யோகியாக மகானாக வெளி உலகத்துக்கு தெரிய வராரு. பகவான் யோகிராம் சுரத்குமார் பின்னால் 1952 வந்து நிகழ்ந்த விஷயங்களை சிலர் வந்து விஷயத்தை அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிச்சைக்காரனிடம் எந்த எண்ணமும் இல்லை, எந்த சிந்தனையும் இல்லை, எந்த திட்டமிட்டலும் இல்லை, அதே சமயம் பிரஜையும் இல்லை, சரியும் இல்லை, தவறும் இல்லை, நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை, அனைத்துமே துடைக்கப்பட்டன என்றாரு. சரி, அது என்ன பிச்சைக்காரன்? ராம்சுரத் குன்வர் ஆனந்தாசிரமத்தில் பப்பா ராம்தாஸ் சுவாமிகளினுடைய அறிவுரைப்படியும் அருளியப்படியும் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற ராமநாமத்தை வந்து சொல்ல மாதிரியே இருக்கிறார். 7 நாட்கள் நான் சொல்கிறேன்ல, முன்னே சொன்னல, 7 நாட்கள்லாம் இவருக்கு ரொம்ப சம்பந்தங்குது. 7 என்ற பேர் இவருக்கு ரொம்ப பிடிக்கும், யோகிராம் சுரத்குமார்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. அதனால தான் 7 நாட்கள், 7 இரவுகள், 7 பகற்பொழுதுகள் இதே மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதையடுத்து ஆனந்தாசிரமத்தில் இருந்த சிலருக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருந்தது, இயலாமையாக இருந்தது. ராம் சுரத்குமாரினுடைய செயல்கள்லாம் ரொம்ப கோபம் வருது. ஏதாவது இரிட்டேட் பண்ணிக்கிட்டு, ஏதாவது ராம் ராம் சொல்லிக்கிட்டு, இதெல்லாம் என்னத்துக்கு அவர் பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு மிகவும் தொந்தரவாக இருப்பதாக பப்பா ராம்தாஸ் சுவாமிகளிடம் புகார் போல தெரிவிக்கிறாங்க. அங்கே ஏது மரியாத நிலையில் மௌன நிலையில் இருந்த ராம் சுரத் குன்வாரை புகார் கொடுத்தவர்களையும் மாறி மாறி பார்க்குறாரு பப்பா சுவாமிகள். ராம் சுரத் குன்வாரை அழைக்கிறாரு, நீ கிளம்பலாம்பா, நீ கிளம்பலாம் அப்படின்றார். அதை கேட்டு அதிர்ந்து போனார் ராம் சுரத் குன்வார். எங்கே கிளம்புவது, எங்கே போகிறது, எனக்கு வாழவே தெரியாது, பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ராம் சுரத்குமார். பிச்சை எடு, நீ பிச்சைக்காரன் தான் அப்படின்றாரு பப்பா ராம்தாஸ் சுவாமிகள். அங்கே கொஞ்சம் மௌனம் நிலவுது. பிறகு சுவாமி வந்து தொடர்றாரு, ஒன்றை தெரிந்து கொள்ளு, மிகப்பெரிய மரத்தின் கீழே நீ இன்னொரு மரம் வளராது எப்பவுமே. ஏற்கனவே ஒரு பெரிய மரம், என்னன்னா அவர் சொல்கிறாரு, அவர் இருக்கின்ற அந்த குரு என்ற இடம் அது ஒரு பெரிய மரமாக இருக்கின்றது. அதே இடத்துல இன்னொரு பெரிய மரம் வளர முடியாது, நீ போய் தனியாக பிச்சை எடு, நீ எதனா பண்ணு, அப்போ தான் நீ இன்னொரு மரமாக வளர முடியும் என்ற மீனிங்கில் அவர் சொல்கிறது அதை. ஒன்றை தெரிந்து கொள், நீ பெரிய மரத்துக்கு கீழே இன்னொரு மரம் வளராது, வளர முடியாது. மரத்துக்கு கீழே புல்லும் பூண்டும் தான் வளரும்,
அர்த்தம் புரியுதா அப்படின்னு கேட்குறாரு. புரிகின்றது என்பது போல் தலையசைத்தார் யோகிராம் சுரத்குமார். அது அவங்களுடைய பாஷையில் அப்போ குன்வர் இருந்தது குமாரா ஒருவேளை மாறி இருந்திருக்கலாம். ஆமாம், உன்னை பிச்சை எடு என்று சொல்லிட்டேன், எங்கே செல்ல போகிறாய், எங்கே போய் பிச்சை எடுக்க போகிற என்ற மீனிங்கில் அவர் கேட்குறாரு. அவருடைய குரு தான் கேட்குறாரு. சட்டென பதில் சொன்னார், அருணாச்சலம் என்று. அவர் சொன்ன அருணாச்சலம் திருவண்ணாமலை. ராம்சுரத் குமாரினுடைய பதிலை கேட்டு மகிழ்ந்து போனார் அவருடைய குருமார். அவரை ஆசீர்வதித்தார். தன் தோளில் இருந்த சால்வையை அவர் தோளில் போட்டார். இது உங்ககிட்டயே இருக்கட்டும், எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்று சொல்றாரு பப்பா ராம்தாஸ். அந்த சால்வியை எப்போதும் அணிஞ்சு கொண்டு இருக்கிறார் ராம்சுரத்குமார். பகவான் யோகிராம் சுரத்குமார் என்று உலகத்தாரால் அறியப்பட்டு வணங்கி வந்த வேளையில கூட அந்த பப்பா ராம்தாஸ் கொடுத்த அந்த சால்வை தோளிலேயே இருக்கும். எல்லா தருணங்கள்லையும் அந்த சால்வியை போத்திட்டே தான் அவர் வளம் வந்தார். திருவண்ணாமலைன்றது வந்து மலை சார்ந்த பகுதி, குளிர்காலத்தில் ரொம்ப குளிராக இருக்கும். அதே உனக்கு அக்னி இந்த காலத்தில் வெயில் காலத்தில் ரொம்ப அனல் சுட்டு இருக்கும், வேர்த்து கொட்டும். ஆனாலும் அந்த கடும் வெயிலில் கூட அந்த குரு வழங்கிய சால்வியை போர்த்திட்டபடி அந்த உள்ளன் போட்டுக்க முடியாது. ஆனால் குரு கொடுத்ததுன்னு சொல்லிட்டு போட்டுவார். 1952 நிகழ்ந்த சம்பவங்களை பகவான் விவரிக்கும் போது இன்னொன்னும் அவர் சொல்றாரு, என் குருவுக்கு கோடி வந்தனங்கள் என்று பப்பா ராம்தாஸ் சுவாமிகள் குறித்து வணங்கி அவர் சொல்றாரு. ஏன்னா இந்த மாதிரி நீ பிச்சைக்காரன் தான், போய் பிச்சை எடு, இங்கிருந்தா ஒரு பெரிய மரம் இருக்கு, ஒரு பெரிய மரத்தை கூட இன்னொரு பெரிய மரம் வராது, நீ போயிட்டு அப்படி தான் போனா உன் நீ இன்னொரு பெரிய மரமா வான்ற மீனிங்ல தான் அவர் அதை சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கும்போது அவருக்குன்ற அந்த ஒரு வார்த்தைன்றது வந்து என்னன்னா, 1952 சுவாமி ராம்தாஸினுடைய பாத கமலங்களில் சரணடைந்திருந்த வேளையில் இந்த பிச்சைக்காரன் செத்து போனான். சுவாமி ராம்தாஸ் இந்த பிச்சைக்காரனை கொன்று போட்டார். அதன் பிறகு எதுவும் இல்லை, எவரும் இல்லை, நான் எதுவுமே இல்லை, நான் பிச்சைக்காரன் என்றது கூட இல்லை என்றது சொல்லி யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா என்பதுதான் அவரை எந்த ஒரு நிவேதனம் ஒன்றில்லை. எதனா கையில் கச்சா தானம் பண்ணி இதை சொல்லு, வேற எதுவுமே சொல்ல தேவையில்லை, பூஜை புனஸ்காரம் எதுவுமே இல்லை, இந்த இதுவும் சொல்லிட்டே இருக்குதான் யோகிராம். இந்த லிகித ஜபம் கூட அந்த மாதிரி தாங்க, லிகித ஜபம் கூட இந்த மாதிரி அந்த ஒரு இதுவும் சொல்றதுனாலேயே நம்மளுக்கு அந்த பிரபஞ்ச சக்தியும் அந்த கடவுள் சக்தியும் கிடைப்பதாக அது இருக்கின்றது. இவருனாவே அதுதான் யோகிராம் சுத்குமார் மூணு முறை சொல்லிட்டு ஜெயகுரு ராயா சொல்றதான். அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து இவருக்கான ஒரு இதையும் நான் சொன்னேன். கனகம்பட்டி ஐயாவுக்கான ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன். 20-21 ரெண்டு நாளுக்கும் சொல்லியிருக்கேன். ரெண்டு பேரையுமே வந்து சேர்த்து வணங்குங்க. எனக்கு கனகம்பட்டி ஐயாவை அருளியதே இவராகத்தான் இருந்திருக்க வேண்டும் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது. தயவு செஞ்சு இது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். அப்படி உடனே ஒரு மாதிரி நீங்கள் எவ்வளோ வலி அவங்க கொடுத்தாலும் அதை அனுபவிச்சுக்கிட்டே இவங்களை விடாமல் ட்ராவல் பண்ணி பாருங்க, என்னெல்லாம் நடக்கும் பாருங்க வாழ்க்கையில். அந்த கொடுமையில் கூட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். தேங்க்யூ.